நேத்து அதிமுகவில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் முடிஞ்சு செய்தியாளர்கிட்ட பேசின ஜெயக்குமார், அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு இன்னும் எத்தனை முறை தான் பதில் சொல்றது, நாங்கள் வந்து கூட்டணியில் இல்லை, அவங்க அமைதியாக இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையாகவே வந்து அறிவிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு செய்தி. இந்த செய்திக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் ஒரு நேர்காணல் கொடுத்தபோது அதில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான முறிவு தொடர்பான கேள்விக்கு பெரும்பாலான கேள்விக்கு டெல்லி தலைமை தான் வந்து அவர் பதில் சொல்லுவாங்க. டெல்லி தலைமை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த இதில் சொல்லிக்கிட்டே இருந்தார். அதிலும் குறிப்பாக வந்து அதிமுக பாஜக ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, அந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கு ஏன் வந்து பதில் பேச மாட்டீங்க, உங்கள் சைடில் என்ன தான் முடிவு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற கேள்விக்கும் வந்து அவர் வந்து டெல்லி தலைமை தான் வந்து அந்த முடிவு எடுக்கும் அப்படின்னு சொன்னதோட வந்து இந்த கூட்டணி ஒருவேளை வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விக்கும் வந்து அவர் லேசாக ஒரு செகண்ட் பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சிரிப்போட அதுவும் வந்து டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். இதில் வந்து என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக வந்து அதிமுக கூட்டணியை முடிச்சுக்கிட்டாலும் டெல்லி தலைமை வந்து பாஜக தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை கட்டுனதுக்கு அப்புறமா தான் இந்த கூட்டணி தொடர்பாக அதிமுக மேலே வைக்கிற விமர்சனமாகட்டும், உண்மையிலேயே அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு என்ன காரணம், அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் அண்ணாமலை வந்து போட்டு உடைப்பார் அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போ நடந்துட்டுருக்கிற இந்த 5 மாநில தேர்தலில் பாஜக டெல்லி பாஜக வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு தமிழ்நாட்டு பற்றினா அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் தமிழ்நாட்டு பக்கம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கூட்டணி முறிவு தொடர்பாகவும் அவங்க வந்து தமிழக பாஜகவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமாண்டிங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்காமல் இருக்கிறதுனால இங்கே பல வியூகங்களுக்கு வந்து அது வழிவகுக்குது. ஒருவேளை வந்து திரும்ப தேர்தல் சமயத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியும் வந்து பல வியூகங்கள் வந்து இங்கே வகுக்கப்பட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவை விட்டால் வேறு வழி கிடையாது, கடைசி நேரத்தில் வந்து வேறு நாங்கள் வந்து யாரை எப்படி சொல்லி வாக்கு கேட்போம், ஸோ இங்கே இது வந்து இப்போ பிரதமருக்கான தேர்தல், ஸோ நாங்கள் வந்து இங்கே மோடி தான் பிரதமராக வரணும் அப்படின்ற புள்ளியில் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி இணைவார் அப்படின்னு பாஜகாரங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக உறுதியாக தான் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக தான் இருக்கார். ஆனாலும் வந்து பாஜகவினர் வந்து டெல்லி தலைமை வந்து முடிவு எடுக்காதனால வந்து ஒருவேளை வந்து கூட்டணி தொடர்பாக திரைமறைவில் ஏதாவது அதிமுக கிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்லை இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னா திரும்ப அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கும், ஸோ அதுக்கான ஏதாவது திரைமறை வியூகங்கள் ஏதாவது டெல்லி பாஜக வகுத்துட்ருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான சில சந்தேகங்களையும் வந்து எழுப்புது. சில முக்கியமான சோர்ஸில் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க அதிமுக பாஜக கூட்டணி எல்லாமே முறிஞ்சிருச்சு, அவங்க ரெண்டு பேருமே வந்து இனிமேல் வந்து கூட்டணி சேர்றதுங்கிறது 24 தேர்தலுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களும் சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த கூட்டணி திரும்ப சேர்ந்துருவாங்க, எடப்பாடி சேர்ந்துருவாங்க அப்படின்ற கணக்குகள்லாமே வந்து இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கான 2024 தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு. பாஜக உண்மையிலேயே வந்து இந்த 5 மாநில தேர்தலில் கான்சன்ட்ரேஷனோடு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக வந்து அவங்க தமிழ்நாட்டில் நம்ம இங்கே என்ன தான் கூட்டணி மிகவும் அமைச்சாலும் நமக்கு கிடைக்கிற சீட் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும், அதனால் நமக்கு எங்கே அதிகமாக சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த 5 மாநில தேர்தலில் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க அங்கே தான் இருக்குது. இதில் நமக்கு என்ன எத்தனை மாநிலத்தை நம்ம கைப்பற்ற போகிறோம் அப்படிங்கிறத பாஜக ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால தான் தமிழக பக்கம் வந்து அவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கே தவிர மற்றபடி இவங்களை திரைமறைவிலலாம் எந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலை. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி முறிவு தொடர்பான விஷயங்களை பாஜக பெரிய அளவுக்கு வந்து அந்த மொமெண்ட்டில் அதை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது கேரளா கூட இல்லை, அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக 5 மாநில தேர்தலில் தான் இருக்குது. முக்கியமான ஒரு பாஜக தலைவர் வந்து நம்மகிட்ட சில தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த நேர்காணலில் எல் முருகன் சொன்ன மாதிரி டெல்லி தலைமையிலேருந்து இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வமான நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கூட்டணியிலன்ற ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்களுக்கு இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிளியராகவே தெரியுது. அண்ணாமலையும் அதை தான் வந்து இது பண்ணுறாரு. எல் முருகன் தொடர்ச்சியாக டெல்லியில் தான் இருக்கார், பெரும்பாலான நேரங்களில் டெல்லியில் இருக்கார். ஸோ பல அமைச்சர்களோடு அவருக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அப்படி அவ்வளோ அசோசியேட்டாக இருக்கிற எல் முருகனுக்கே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களில் சில கிளாரிட்டி இருக்கும். ஆனால் அவர் டெல்லியிலேருந்து இன்னும் கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காதனால நம்ம இங்கே எதுவும் சொல்லிட வேண்டாம், நான் எதுவும் இங்கே சொன்னால் தேவையில்லாத வந்து பல வியூகங்களுக்கு அது வந்து வழிவகுத்துரும் அப்படின்னும் எல்முருகன் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு. ஸோ அப்படிங்கும் போதே வந்து இங்கே வேறு ஒரு கூட்டணி கணக்குகளுக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் தான் பாஜகவோட இல்லை அப்படின்னா அதிமுக தோற்றுரும்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம வந்து
கன்சிடரில் வச்சுக்கணும். ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அதிமுக பாஜக ரெண்டு பேரும் தனித்து தான் நிற்க போகிறாங்க. இதில் பாஜக தலைமையில் சில கட்சிகள் வரலாம், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சில கட்சிகள் வரலாம். ஸோ இவங்க வந்து இந்த ரெண்டாவது இடத்துக்கான ஒரு போட்டியாக இருப்பாங்க அப்படின்னா வந்து அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 2024 தேர்தலில் அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ் அலைன்மெண்ட் எப்படி வருது, எல் முருகன் சொன்ன மாதிரி டெல்லி தலைமை எப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.